பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா. ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி 1.6 ஒன்பதாம் கணக்கு. ஒரு குடியிருப்பில் 275 குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாளும், 150 குடும்பங்கள் ஆங்கில செய்தித்தாளும், 45 குடும்பங்கள் இந்தி செய்தித்தாளும் வாங்குகிறார்கள். அப்ப எப்போதும் போல நம்ம எழுதிக்கணும் இல்லையா? ஏ கமா பி மற்றும் சி முறையே என்னென்ன செய்தித்தாள்? தமிழ், ஆங்கிலம் மற்றும் இந்தி செய்தித்தாள்களை வாங்குகிறவர்களின் கணம். செய்தித்தாள் வாங்குபவர்களின் கணங்கள் என்க. சின்ன போன் கால் அதான் லேட் ஆயிடுச்சு. வாங்குபவர்களின் கணங்கள் என்க. சரியாடி கண்ணு, இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப இதுல போட்டுக்கோங்க, இதுல கணக்க படிக்க படிக்கவே கொஞ்சம் ஃபில் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். அடி கண்ணு, இது என்னது? தமிழ். பி கணம் என்னது? ஆங்கிலம். சி கணம் என்னது? இந்தி. 275 குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாளும், 275 குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாளும், 150 குடும்பங்கள் ஆங்கில செய்தித்தாளும், 45 குடும்பங்கள் இந்தி செய்தித்தாளும், 125 குடும்பங்கள் தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள். தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள். அப்ப எதுடி கண்ணு இங்க இது ரைட்டுங்களா? 125 குடும்பங்கள். அடுத்தது 17 குடும்பங்கள் ஆங்கிலம் இந்தி. 17 குடும்பங்கள் ஆங்கிலம் இந்தி. அடுத்த 5 குடும்பங்கள் தமிழ் மற்றும் இந்தி. 5 குடும்பங்கள் தமிழ் மற்றும் இந்தி. 3 குடும்பங்கள் 3 செய்தித்தாளையும் வாங்குகிறார்கள். சரியாடி கண்ணு, இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணு இதுன்றதுனால நான் வந்து கம்ப்யூட்டர்ன்றதுனால கலர் கொடுக்குறேன், ஆனா உங்களுக்கு வந்து கலர் எல்லாம் கொடுக்க முடியாது, புரிதலுக்காக கொடுக்குறேன். இப்ப பாருங்க, இது வந்து என்னன்னா ஆங்கிலம் மட்டும் அப்படின்றது, புரியுதுங்களா? அடுத்து இதெல்லாம், அதாவது ஒரு இது மட்டும், இது வந்து தமிழ் மட்டும், இந்த ரோஸ் கலர் எல்லாம் ஒரே ஒரு செய்தித்தாள் மட்டும், புரியுதுங்களா? அடுத்தது இங்க பாருங்க, இது என்னது? 2 செய்தித்தாள்கள் மட்டும். சரியாடி கண்ணு, இது 2 செய்தித்தாள்கள் மட்டும். அடுத்தது இது என்னது? 3 செய்தித்தாள்கள். சரியா, இது 3 செய்தித்தாள்கள். முத இது புரிதலுக்காக, இது மட்டும்ன்றதுக்காக தான் இந்த கலர் பாருங்க இப்படி நல்லா மாதிரி வருதா? இங்க இங்க வருதா இல்லையா? அந்த காக்கா பறக்கிற மாதிரி வருது பாருங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, அப்ப இது மட்டும்னு வரும்போது இந்த 3 என்ன ஆயிடுது? இதுக்குள்ள இருக்கா? ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப குடியிருப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது ஒரு செய்தித்தாளையாவது வாங்குகிறார்கள் எனில், புரியுதுங்களா? குடியிருப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும். அப்ப இது முத தனித்தனியா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கூட்டணும்னா கிடைச்சது. இப்ப முத அந்த வேலையை செய்யலாம். இப்ப 125 கழித்தல் 3, அப்ப இது எவ்வளவு? 122. நான் சொல்லியிருக்கேன், இப்படி பாக்ஸ் போட்டுக்கோங்க, அப்பதான் அந்த என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதுல என்னது? 17 கழித்தல் 3, அப்ப எவ்வளவு? 14. சரியாடி கண்ணு, இது 2 செய்தித்தாள்கள் மட்டும். இதெல்லாம் இது 5 கழித்தல் 3 என்னது? 2. ரைட்டுங்களா? அடுத்து இது என்னது? ஒரு செய்தித்தாள் மட்டும். அப்ப என்ன ஆகும்னா, இது 3 இதுல இருந்து கழிச்சிடணும். இந்த 275ல இருந்து இது 3 கழிக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா இது ஃபுல்லா ஏ தமிழ் செய்தித்தாள்கள் அப்படின்னும் போது இந்த 3 யார் யார் வரா? ஆங்கிலம் இந்தி எல்லாம் வருது. அப்ப தமிழ் செய்தித்தாள் மட்டும்னா இதெல்லாம் என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். கூட்டிட்டு கழிச்சாலும் சரி, 122 கூட்டல் 3 கூட்டல் 5, புரியுதுங்களா? அப்ப 125 127 இல்ல அப்படின்னா நீ எப்போதும் போல இது போட்டு கொடிக்கணும். கொஞ்சம் லேட் ப்ளூமஸ்க்காக
டைரக்டா கூட கழித்தல் போட்டுடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப 275 கழித்தல் இது எவ்வளவு அடிக்கண்ண? 127. சரியா அடிக்கண்ண? இப்ப இது 275 இருந்து இது என்ன பண்ணும்? கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 10 போச்சுன்னா 3, 8. 6 போச்சுன்னா 4, 2 போச்சுன்னா 1. உடனே என்ன போட்டுறணும்? இத பாக்ஸ் போட்டுறோம். அடுத்த 150 கழித்தல் இங்க பாருங்க, இங்க கூட்டி போட்டோமா, டைரக்டா கூட போடலாம், ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, குழந்தைங்க இப்படியே பழகிட்டீங்க. 122 + 3 + 14, அப்ப 150 கழித்தல் இது எவ்வளவு? 122, 125, 129, 139. கண்ணு நீங்க தெரியலன்னா இங்க போட்டு கூட்டிக்கோங்க. கண்ணு இது மாதிரி 125 அது தெரியும், அதோட எதை கூட்டிக்கணும்? 14 கூட்டிக்கணும், 9, 139. இப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும், 100 போயிடும். புரியுதா? 50 - 39 கழிச்சா மீதி எவ்வளவு நமக்கு? 11. ரைட்டுங்களா? 50 - 39 ரைட்டுங்களா? ரைட்டா? அடுத்து 45 கழித்தல் எது? 2 + 3 + 14. அப்ப 45 - 5, 5 - 9, 19. ரைட்டுங்களா? நான் எப்படி தெரியுமா கழிப்பே? 20 - 19 போச்சுன்னா 1, 25 - 1, 26 இல்லையா? நீங்க எப்பவும் போல கழி 45 - 19, 10 - 9 போச்சுன்னா 1, 6, 3 - 2 போச்சு, 3 - 1 போச்சுன்னா 2. ரைட்டா? இப்ப நல்லா கவனிக்கணும் என்னென்ன கேக்குறாங்க. நான் சொன்னேனா, ஒரு செய்தித்தாளை மட்டும் வாங்குபவர்கள், இந்த பிங்க் கலர் இருக்கா, ஒரு செய்தித்தாள் மட்டும் வாங்குபவர்கள் என்னென்ன அடிக்கணும்? 148 + 11 + 26. புரியுதா? இப்ப இத கூட்டம் எவ்வளவு அடிக்கணும் வருது? 8, 9, 10, 15, 5 மிச்சம் 1, 3, 4, 8 185 எது? இது மட்டும் 148 - 11 - 26. ஏன்னா ஒரு செய்தித்தாள் மட்டும், எதது? தமிழ் மட்டும், ஆங்கிலம் மட்டும், இந்தி மட்டும். அடுத்தது குறைந்தது 2 செய்தித்தாள்களை, இந்த குறைந்ததுன்னு வந்தா, குறைந்தது 2 செய்தித்தாள்னா 2 செய்தித்தாள்கள் மட்டும், அப்புறம் 3 அதுவும் வரணும். அப்ப எதெல்லாம் வரணும்? 122 + 14 - 14 + 2 - 3 சரியா அடிக்கணும்? கூட்டணும். அப்ப 2, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2, 4, 141 சரியா அடிக்கணும். அடுத்தது குடியிருப்பில் உள்ள மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை, எல்லாத்தையும் கூட்டணும். ஆக்சுவலா இங்க கூட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க, இது மூணையும் கூட்டிட்டோம். அடுத்தது பாருங்க, இதனாலையும் கூட்டணும். கூட்டணுமா? இதனாலையும் கூட்டணுமா? அப்ப இது ரெண்டையும் கூட்டினாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். இருந்தாலும் கணக்கு நம்ம தான் சொல்றோம்ல, நீங்க அப்படியே பழகிட்டீங்க, அதனால வேற வழி இல்ல. 148 + 11 + 26 + 122 + 14 + 2 - 3 எவ்வளவு வருது மொத்தமா? 326. இது ஒண்ணுமே இல்லாத பாருங்க, இது மூணையும் கூட்டி இங்க வச்சிருந்தோமா, 185 கூட்டல் இது நாளையும் கூட்டி இங்க வச்சிருந்தோமா, 141. இத கூட்டினோம்னா என்ன வருது? ரைட்டா? 326. சரியாடா கண்ணா? இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணிருவோம்னா, இந்த மூணை விட்டுருவோம் நிறைய பேரு. ஏன்னா குறைந்ததுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால நீ என்ன பண்ணும்? 2 செய்தித்தாள்கள் மட்டும் எடுத்துட்டு அடுத்தது எதையும் எழுதணும், 3 செய்தித்தாள்களையும் சேர்த்து எடுக்கணும். அதனால இது ரொம்ப முக்கியம், இந்த மூணை வந்து கூட்டணும், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? அதனால இது வெண்படத்தின் மூலியமா செய்யறது தான் இது கொஞ்சம் எளிமை. புரியுதுங்களா? ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செய்யறதை விட எதை யூஸ் பண்ணி செய்யலாம் நம்ம? வெண்படத்தின் மூலியமா செய்யறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த மட்டும் அப்படின்னு வந்துட்டாலே வெண்படம் வர்றது தான் பரவாயில்ல. எளிமையா இருக்குதாடா கண்ணா? புரிஞ்சுதாடி கண்ணே?